வணக்கம் நண்பர்களே, இன்று மார்க்கெட்டிங் குறித்த எங்கள் 4 வீடியோ தொடர்களில் முதல் பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த வீடியோ உங்கள் தயாரிப்பை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதில் கவனம் செலுத்தும். உங்கள் முதன்மை இலக்கு வாடிக்கையாளர் பிரிவை அடையாளம் காண்பதன் மூலம் தொடங்குவோம். நீங்கள் யாரை விற்கிறீர்கள் என்பதை அறிவது, நீங்கள் எதை விற்கிறீர்கள் என்பதை அறிவது போலவே முக்கியமானது. பாலினம், வயது, இருப்பிடம், வாழ்க்கை முறை, வருமான நிலை அல்லது ஒத்த காரணிகள் போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் உங்கள் முதன்மை இலக்கு வாடிக்கையாளர் பிரிவை வரையறுக்கவும். உங்கள் நுகர்வோரின் விருப்பத்தேர்வுகள் மற்றும் கொள்முதல் நடத்தையை முழுமையாக புரிந்து கொள்ள உங்கள் இலக்கு சந்தையின் கொள்முதல் முடிவுகளை இயக்கும் முக்கிய நுகர்வோர் காரணிகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். உங்கள் இலக்கு நுகர்வோர் சுகாதார உணர்வுள்ளவர்கள், குழந்தைகள், சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் தங்கள் குடும்பங்களுடன் இருப்பதால் அவர்கள் சுகாதாரம், சுவை, தரம், முடித்தல் மற்றும் திணை குக்கிகள், லட்டுக்கள் மற்றும் பூண்டியின் பேக்கிங் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க முனைகிறார்கள். மேலும் அவர்கள் விலை குறித்து கவலைப்படுகிறார்கள். இந்த காரணிகளுக்கு ஏற்ப உங்கள் தயாரிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் மூலோபாயத்தை வடிவமைப்பது முக்கியம். இப்போது உங்கள் தயாரிப்பை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை புரிந்து கொள்வோம். தூய்மை, சுவை, தரம், முடித்தல் மற்றும் பேக்கேஜிங் போன்ற துறைகளில் உங்கள் போட்டியை விட சிறப்பாக செயல்படுவதே முக்கியமாகும். உங்கள் தயாரிப்பை தனித்துவமாக்குவது எது என்பதை பற்றி சிந்தியுங்கள். இது தூய்மை மற்றும் நல்ல தரமானதா அல்லது ஒருவேளை புதுமையான பேக்கேஜிங்? நினைவில் கொள்ளுங்கள், வேறுபாடு என்பது தயாரிப்பை பற்றியது மட்டுமல்ல, அதை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு வழங்குகிறீர்கள் என்பதையும் பற்றியது. அடுத்து நீங்கள் எந்த தயாரிப்புகளின் கலவையை வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முக்கியம். இதற்கு பதிலளிக்க உங்கள் இலக்கு சந்தையின் விருப்பத்தேர்வுகள், தேவைகள் மற்றும் நடத்தை ஆகியவற்றை கவனியுங்கள். திணை நூடுல்ஸ், திணை செமியா, திணை ரோட்டி, திணை சாக்லேட்டுகள் மற்றும் திணை பாஸ்தா ஆகியவற்றின் கலவையை வழங்குவது உங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளின் பல்வேறு அம்சங்களை நிவர்த்தி செய்யலாம். இறுதியாக ஒரு முழு அளவிலான வெளியீட்டிற்கு முன் உங்கள் தயாரிப்பு யோசனையை திறம்பட சோதிக்க முன்மாதிரியை சரிபார்க்க முக்கியம். உங்கள் முதன்மை இலக்கு பிரிவுடன் கலந்துரையாடுவதன் மூலம் அல்லது உங்கள் தயாரிப்பை மதிப்பாய்வு செய்யுமாறு நண்பர்கள் குழுவிடம் கேட்பதன் மூலம் இதை செய்யலாம். உங்கள் தயாரிப்பை செம்மைப்படுத்த பல முறை கருத்துக்களை சேகரிக்கவும். குறிப்பாக சுகாதார உணர்வுள்ள குழந்தைகள், சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகளிடமிருந்து அவர்களின் குடும்பங்களுடன் வியாபார பயிற்சியாளர் சேனலை விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், சந்தா செலுத்தவும். பார்த்ததற்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட்.